மதுரையாளர்கள் வணக்கம். இது ட்ரெண்ட் தல்ல ஒட்டுமொத்த வேர்ல்டு இல்லாத தாடிய தேய்ச்சி தேய்ச்சி சொல்லிட்டு இருந்துச்சு, இன்க்ளூடிங் மீ. ஓகே, நானும் அந்த மாதிரி நிறையா பண்ணியிருக்கேன். பட் பண்ணிட்டு பார்த்துட்டு டெலிட் பண்ணிடுவேன், ஏன்னா போட்டோன்னு வச்சுங்களேன் அப்புறம் நம்மளை குரூப்பில் போட்டு கலாய்ப்பாங்க, அதனால் அப்படியே விட்டாச்சு. ஆனால் இந்த படம் ஏகப்பட்ட வசூல், பயங்கரமான ஒரு வரவேற்பு எவ்வளவோ இருந்துச்சு. சொல்லப்போனால் நார்மலாக சோல்டர் இருக்கவங்க கூட ஆக்சிடென்ட்டில் டிஸ்லோகேட் ஆன மாதிரி சோல்டர் சாச்சுக்கிட்டு நடந்தான். அந்த மாதிரி வந்து அந்த அளவுக்கு பயங்கர ஸ்டைல். அது இல்லாமல் வந்து காலில் சாணி மிதிச்சுட்டா எப்படி தேய்ச்சிக்கிட்டே போவாங்களோ அப்படி ஒரு ஸ்டெப்பு. அந்த ஸ்டெப்பை வேறு எவன் போட்டிருந்தாலும் கழுவி கழுவி ஊற்றியிருப்பாங்க. அல்லு அர்ஜுன் போட்டதுனால அப்படியே அலேகா தூக்கி வச்சு எல்லோரும் போட்டாங்க. அதுவே ஒரு ஸ்டைலாக மாறிச்சுருவாங்களேன். இன்னும் கொஞ்சம் போனால் அவர் வந்து நான் ஒரு என்ன ஒரு கூலியாக வாழ்கிறேன், ஒரு அடிமட்ட லெவலில் இருக்க அப்படின்றத காமிக்கிறதுக்கு அந்த தமிழில் ஒரு டப்பிங் பண்ணியிருப்பாங்க பாருங்க. நான் அதை உட்காந்து ஸ்பீக்கருக்கு பக்கத்தில் வச்சு கேட்டேன், ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப தெளிவாக இருந்துச்சு, படம் நல்லா இருந்துச்சு. சில பேர் சொல்கிறாங்க என்னடா இது இப்படி சுற்றி 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 இப்படியே வந்துட்டு தான், என்னடா அர்த்தம். ஆனால் எல்லாருமே அடுத்த பாட்டுக்கு பயங்கரமாக ரெடி ஆகிட்டாங்க சார், வேறு லெவலில் இருக்கும். ஆனால் அடுத்த பாட்டு அல்லு அர்ஜுன் நடிக்கிறாங்களா, ராஷ்மிகா மந்தனா நடிக்கிறாங்களா, இது எல்லாத்தையும் தாண்டி த பேன் இண்டியா சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அடுத்து அப்படித்தான் போக போகுது, பேன் இண்டியா சூப்பர் ஸ்டார். இப்போ ஆல் ஓவர் இந்தியாவிலேயே வில்லனுக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாது அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி போர்டே மாட்டிக்கலாம், அந்த அளவுக்கு பயங்கரமாக இதுவரை வந்த படங்களை. இப்போ விக்ரம் வரைக்கும் கமலே இந்த மனுஷனை எத்தனை நாளாக நம்மளை மிஸ் பண்ணிட்டோமே, உன்னைய வச்சு ஒரு படம் பண்ணணும்யா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருக்க. வில்லனுக்கு அந்த இடம் அவர் இருக்கிற வரை, அதான் இதுக்கு முன்னாடி வந்து எத்தனை இந்த வீரப்பா இருந்திருக்கார், பிஎஸ் வீரப்பா இருந்திருக்காரு, அதுக்கப்புறம் எம்என் நம்பியார் இருந்திருக்காரு, அதுக்கப்புறம் இவர் நம்ம ரகுபரன் இருந்திருக்காரு, அதுக்கப்புறம் அப்படி ஒரு என்ன சொல்ல த யூனிக் வே ஆஃப் த ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு ஸ்க்ரீனில் ஒவ்வொருத்தனுக்கு எப்படி, ஏன்னா விக்ரமில் பார்க்குற வில்லனை நம்ம மாஸ்டரில் பார்க்க முடியாது, மாஸ்டரில் பார்க்குற வில்லனை இந்த பக்கம் இன்னொரு படம் ஒன்று இருந்துச்சு அந்த படத்தில் பார்க்க முடியாது, என்ன படம் நீங்களே பிடிச்சிக்கோங்க ஐயா. அதனால் இப்போ அடுத்து புஷ்பாவில் இவருக்காகவே ஒரு கேரக்டரை உருவாக்கி அந்த கேரக்டரை கொண்டாது, அதாவது ஃபகத் ஃபாசிலுக்கு மேலே ஒரு கேரக்டர், அதாவது உச்சபட்ச சைக்கோவாக ஒரு கேரக்டரை செட் பண்ணிடுவாங்க நினைக்கிறேன். நார்மலாக ஒரு கேரக்டர் கொடுத்தீனாலே அவர் சைக்கோ மாதிரி தான் நடிப்பாப்பில். ஏன்னா அந்த விக்ரம் படத்தில் பார்க்குறப்ப நம்ம தெரியும் உண்மையிலே அந்த ஆளுக்கு உள்ளுக்குள்ளே பல்ல ஆடுதா இல்லை, அந்த மேலே தெத்திக்கிட்டே இருக்காப்புலையே மனுஷன், போதையில் உண்மையிலேயே வந்து பவுடர் இவர தேய்ச்சிட்டாப்புலையோ அப்படின்ற ஒரு டவுட்டு. ஆனால் இதில் வேறு லெவலில் இருக்கும் அந்த காம்போ. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு போலீஸ் அதிகாரியை வந்து சேதுபதி படத்தில் பார்த்தது, அந்த படத்தில் அவ்வளோ ஃபிட்னஸ்ஸாக இருப்பாப்புல, போலீஸ் கேரக்டர் பக்காவாக பொருந்தும். ஆனால் நினச்சி பாருங்கள், அவ்வளோ பெரிய மனுஷன், அதாவது அல்லு அர்ஜுனை அப்படியே துணி புளியிற மாதிரி புளி வாப்பில் உண்மையில தன, ஏன்னா இதுவரை நடித்ததுலையே அவர் பயங்கர சாக்லேட் பாய், பயங்கர ஸ்டைலிஸ்டாரு, அது எல்லாருமே தெரியும். ஆனால் இவன் அரக்கன், உண்மையிலேயே இந்த மனுஷன் அரக்கன், நடிக்க ஆரம்பிச்சிட்டா அப்படின்னா கேரக்டராகவே உட்காந்துருவாப்புல. இவன் எப்போ நடிக்கிறா, சூட்லேருந்து வெளில போனதுக்கப்புறம் தான் அப்பாடா போயிட்டானா இனிமேல் நம்ம நடிப்போம் அப்படின்ற மாதிரியெல்லாம் சில இடங்களில் நடந்திருக்கான். பட் அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். விஜய் சேதுபதி அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக புஷ்பா டூவில் வி ஆர் ஜஸ்ட் வெயிட்டிங் சார். உங்கள் பாஷையில் சொல்லணுன்னா எப்படி சொல்ல, எனக்கு உங்கள் வாய்ஸ் வராது, கேவலமாக இருக்கும் நான் பேசணுன்னா. வரட்டும், வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நன்றி.